Hi guys, welcome back to our channel. In our channel, we are video editing color grading CC edit. This edit, we use the application Alight motion. You first preview Alight motion app edit. இப்போ அலைக் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு 4:3 ரேஷியோ நான் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு நீங்க எந்த வீடியோவோட கலர் கிரேடிங் பண்ண போறீங்களோ அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு மேல 3 டாட்ட கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டதுக்கு அப்புறம் திரும்ப ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி ஷேப் ப்ளஸ் ஸ்கொயர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மேல 3 டாட்ட கிளிக் பண்ணி ஃபில் ஸ்கிரீன் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டதுக்கு அப்புறம் மாட்டி அத வந்து ফুল வீடியோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஷேப்ப கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க ஆட் எஃபெக்ட்ல வந்துட்டு அதர்ஸ் ஆப்ஷன் போங்க போயிடு காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து அப்படியே காப்பி ஆயிடும் நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க ஆட் எஃபெக்ட்ல போயிட்டு கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க கிரேடியன்ட் ஓவர்லேன் இருக்கும் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கலர் வந்துட்டு மேலுக்கு வந்துட்டு நான் டாப்ல ஒரு கலரும் பேக்ரவுண்ட் கீழுக்கு வந்து கலர் 2ல வந்து வெச்சிக்கிறேன் நீங்க உங்களுக்கு வேணும்ன்றதை வெச்சுக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் மேலுக்கு ஒயிட் கீழுக்கு வந்து Black அப்படி கொடுத்துக்கிறேன் குடுத்துறதுக்குமா திரும்ப ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க போயிட்டு கலர் அண்ட் லைட்ஸ் போய்க்கோங்க அதுல போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கோங்க குடுத்துறதுக்கு அப்புறமா பிரைட்னஸ் லெவல வந்துட்டு ஒரு 6 வெச்சுக்கோங்க கான்ட்ராஸ்ட் வந்துட்டு 98+98 க்கு வெச்சுக்கோங்க Add effect போய்க்கோங்க add effect போயிட்டு color and light ல போயிட்டு room color temperature அப்படினு இருக்கும் அத click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு அதோட strength வந்துட்டு நீங்க 4650 க்கு வெச்சுக்கோங்க வெச்சிட்டதுக்கு அப்புறமா திரும்ப add effect போய்க்கோங்க Add effect போய்ட்டு color and light ல போய்க்கோங்க color and light ல போய்ட்டு exposure and gamma அத வந்து add பண்ணிக்கோங்க add பண்ணிட்டு exposure level வந்து 0.608 ல வெச்சுக்கோங்க gamma ஓட radiation வந்துட்டு 0.845 வெச்சுக்கோங்க offset வந்துட்டு நீங்க 0.02 வெச்சுக்கோங்க இப்ப திரும்ப ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க அதுல வந்து கலரைஸ் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அத வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு என்ன கலருக்கு சேஞ்ச் பண்ண போறீங்களோ அந்த கலர் வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க நான் இப்ப வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன் 153 அந்த இதுல கொடுத்துக்கிறேன் நானு நீங்க உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடிட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு பேக் வந்துக்கோங்க பேக் வந்ததுக்கு அப்புறமா அந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ब्लெண்டிங் அண்ட் ஓபாசிட்டிக்கு போய்க்கோங்க அதுல வந்துட்டு கான்ட்ராஸ்ட் போய்க்கோங்க கான்ட்ராஸ்ட் போயிட்டு ஸ்கிரீன் அப்படினு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எடிட் பண்ணது வந்து வந்துரும் இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்க
வந்துட்டு இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரெக்டாங்கிளை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி இருக்க வீடியோ எப்படி இருக்குன்னு காட்டும். நம்ம எடிட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்க்கலாம். மேலுக்கு வந்து ரைட் சைடு ஆப்ஷனில் எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்மளுக்கு கொடுங்க. வி வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட்.